மகளிருக்கும் மகளிர் உரிமைகள் கழகம் சார்பாக இன்றைக்கு வீர மரணம் அடைந்த நமது இராணுவ வீரர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தாக வருகை தந்திருக்கும் சுபாஷ் ஐயா அவர்களையும், ஜல்லிக்கட்டு புகழ் ஜலீல் அவர்களையும், மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அமைப்பு சார்பாக உங்களுடைய உணர்வுகளை இங்கே வெளிக்கொணர்ந்து காட்டமைத்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயமா இருக்காது. அதனால அவங்களுக்கு வந்து போதிய அளவு நம்ம முயற்சி பண்ணி கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப வேண்டும். ரொம்ப ஒழுக்கமான ஒரு விஷயம் அது. ஆனால் அவங்க குடும்பத்துக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம இயக்கத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்குமே நம்ம கடன்பட்டுக்கோ செய்யணும். ஆனால் இதை வந்து புதுசாக எடுத்து நடத்தி என் கல்பனை நடத்துக்கு நம்ம எல்லாருமே கடன்பட்டுருக்கோம். அவங்க சொல்கிற பாட்டியை காமிச்சு நம்ம நடந்தோம். நல்லா எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எல்லாருமே பேசினாங்க இந்த அபாக்கா பற்றி. பட் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா இவங்களுக்காக ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சா நம்மளால இட் வில் பி வெரி பெட்டர். பிகாஸ் டெய்லி 1 ரூபி நம்ம சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு நிறைய நியூஸில் வாட்ஸ்அப்பில் நிறைய சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. யூ கேன் கான்ட்ரிபியூட் அட்லீஸ்ட் 1 ரூபி அ டே. அது வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும். நமக்கு தெரிஞ்சு இந்த 40 மெம்பர்ஸ் நமக்கு தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம இந்த 40 மெம்பர்ஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஓவர் தேர். ஸோ வி மஸ்ட் கான்ட்ரிபியூட் வாட் எவர் வி கேன். ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவு பண்ணோம் இட் வில் ஹெல்ப் தம். கவர்மெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்றத நமக்கே தெரியும். ஸோ நம்மளால் முடிஞ்சது வி கேன் ஹெல்ப். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய கண்ணீரங்க இங்கே செயல் சேர்ந்ததா இப்போ இங்கே நம்ம இங்கே இருக்கிறவங்கள ஃபேஸ்புக் மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா அனுப்ப வந்தவங்க இருந்தாலும் இது வந்து நல்ல விஷயம். இது வந்து இன்னும் அந்தடைய அவங்களுடைய இல்லத்துக்கு சென்று நம்மளால் முடிந்த வரைக்கும் எல்லாரும் நம்ம இயக்க மூலிமா எவ்வளோ சப்ளைஸ் பண்ணுறோம் படித்து இவங்க முடிஞ்ச சார்பாக அந்த குடும்பத்துக்கு நேரடியாக செய்யணும். மக்களுக்கு மகளிர் உரிமை கழகம் சார்பாக மாலை வணக்கத்தை நியமித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த ஆர்கனைசர் வந்து நான் இது வரைக்கும் எதுவுமே அவங்களுக்கு பண்ண மாதிரி ரொம்ப வருத்தம் இருந்துச்சு எனக்கு. இதை நம்ம மேடம் மூலிமா நடந்ததில் என் மகளும் நன்றி. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 42 பேர் இறந்துருக்காங்க. 42 பேர் குடும்பத்துலையும் பார்த்தா எல்லா யங்ஸ்டர் 30 ஏஜுக்குள்ளே தான் எல்லாருக்குமே. சின்ன சின்ன குழந்தைங்க கன்சியூமர் லேடி உண்மையிலே வந்து ஃபேஸ்புக்கில் நானும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஃபேஸ்புக்கு பார்க்கவே முடியல என்னால். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்காக ஒரு கண்ணி அதை ஒன்று செலுத்தும் போது ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் நான். இந்த ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்த மேடமுக்கு ரொம்ப நன்றி. மேடம் ஒரே 2 டேஸ் தான் சொன்னோம். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் மேடம் போகிறது அதை முடிச்சுட்டு நம்ம இதை பண்ணணும் கண்டிப்பாக பண்ணி அதுவும் சொல்லி பண்ணணும். அதே மாதிரி மேசிவ் அட்டாக் இருக்குது. 40-44 பேர் அட்டாக் பண்ணி சிஆர்பிஎஃப் போகும்போது கண்டிப்பாக போடுறது அதுவும் நெசிட்டியும் கிடையாது. அந்த ரூட்டில் போகணும்னு அந்த ட்ராக்கில் வந்து போனாவே மேலே ஹெலிகாப்டர் போகும். அந்த ஹெலிகாப்டர் கூட போகல அன்றைக்கி அந்த சுச்சுவேஷன். என்ன ரீசன் யார் ரீசன் யாருக்கும் தெரியாது. அது டெரிஸ்ட்டுக்கு தெரிஞ்சுதா இல்லை தெரியாமல் பண்ணாங்களா அது என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாம் பாதிச்சுது. ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்காங்க. அவங்க வீடு ஒரு போய் பார்த்தோம்னா அவங்க நம்மளோட பாடி கூட கிடைக்கல. ஒரு சென்டர் அட்டாக் ஆகும்போது எல்லா பாடியும் சென்டர் இருந்து போகணும். நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க.
அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்காக அந்த உணர்வு பூர்வமாக நம்ம அந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக எங்கள் நம்ம மனைவருக்கும் நன்றி செய்வதும் நம்ம நிர்வாக சார்பாக நம்ம தெரிவிச்சோம். இங்கே நன்றி சொல்ல யாரும் வரல, இது நம்மளுடைய கடமை. கிட்டத்தட்ட 42 பேர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த 2 பேர் உயிர் தியாகம் பண்ணல, அவங்க யாரும் படுபயங்கரமாக கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. அது என்ன நோக்கத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் பேசினாலும் அண்ணன் வந்து பத்திரிகை நிருபர் சுபாஷ் அண்ணன் வந்து இன்னும் விளக்கமாக சொல்லுவார். பத்திரிகை துறையில் இருக்கிறாரு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கணும் அப்படின்றதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச பயங்கரவாதம் இதை ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அன்பு சகோதரர் சத்யகுமார் சார் அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு ஹெலிகாப்டர் போவோம் ஏன் போகலை அப்படின்றது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திட்டமிட்டு தான் நடத்தப்படுது அப்படின்னும்போது எல்லாமே அப்படி தான் நடக்கும். மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துகிறதுக்கு இந்திய அரசாங்கம் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை சொல்லுது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தணும்னா ஒரே ஒரு ஆள் ஒரு ட்ரக்கில் 350 கிலோ வெடிமருந்தை கொண்டு வந்து ஒரு ட்ரக்கில் இடிக்கணுன்றது இல்லை, சுற்றி நின்று எல்லா இடத்துலையும் ஃபயர் பண்ணியிருக்கலாம். இல்லை 350 கிலோ வச்சு தான் ஒரு வண்டியை தாக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ ஒரு 5 கிலோ அளவு இருந்தாலே அதுவே அதிகமானது. அது பற்றி படித்தவங்களுக்கு ஒரு வேல்யூ என்ன அப்படின்ற ஒரு ஜெலட்டினோட மருந்து என்ன அப்படின்ற தெரிகிறவங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு தீவிரவாத இயக்கம் சத்தியமாக அந்த வேலையை பண்ணாது. 350 கிலோ கொண்டு போய் வேஸ்ட் பண்ண மாட்டான், அது 100 கிராம் கொடுத்தினாலும் வெடித்தது தான், 350 கிலோ வெடித்தாலும் வெடித்தது தான், அதை பண்ண மாட்டாங்க. அப்படின்றக்கப்போ அந்த வண்டியில் வந்தது 350 கிலோ தான் சொன்னது யாருன்றது தான் தெரியல. அதுக்கப்புறம் மறுநாள் செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத அமைப்பினுடைய முக்கிய குற்றவாளியாக மூளையாக செயல்பட்ட ஒருவரை சுட்டு கொண்டுட்டதாக சொல்லுது. அந்த முக்கியமான ஆளுன்றதை ஏன் முந்தின நாள் சொல்லலை, 2வது நாள் அவர் தான் மூளையாக பிளான் பண்ணி கொடுத்தாருன்றதையும் யார் இந்த அரசாங்கத்துக்கு சொன்னாங்க அப்படின்றது சொல்லலை. தங்கச்சி வந்து இங்கே அழுதுட்டு போனாங்க, அவங்களுக்கு பேசவே தெரியலனாலும் அவங்களுடைய குமுறல்களை வந்து இங்கே சொல்லிட்டு போனாங்க. அவங்கவுங்க நண்பர் மாஸ்டர் வந்து அவர் காஷ்மீர் போயிட்டு போன அந்த அனுபவங்களை சொல்லிட்டு, ஆனால் இங்கே உள்ள பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சர் எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல, இன்றைக்கி இந்தியாவில் இல்லை, அதுதான் ரொம்ப தலைபுரிய வேண்டிய ஒரு விஷயம். அப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அத்தனையுமே சந்தேகத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு கேள்விகளை மட்டும்தான் இருப்பேன். எல்லாருக்குமே ஏதோ வெடிச்சுது செத்து போயிட்டாங்க அப்படின்றது, இது அத்தனையுமே இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நானும் கல்பனா கப்பி எனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கோம். அன்னைக்கே வந்து மேல்நாட்டினுடைய அவங்களுடைய உளவுத்துறை சொல்லிடுச்சு மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தையும் வகுப்பு கலவரத்தையும் வரக்கூடிய தேர்தலுக்குள்ளே நடத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இது அறிவார்ந்த நண்பர்கள் எல்லாமே சிந்திச்சு பார்க்கணும். வெறும் ஒரு தாக்குதல் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்றது மட்டும் இல்லை, அதனுடைய பின்னணி என்ன சதி என்ன. இன்றைக்கி சகோதரி சொன்னாங்க அவங்களாம் நிறைய பேர் கன்சீவாக இருக்காங்க கை குழந்தைங்களை வச்சுக்கிட்டுறேன், எல்லாமே உண்மைதான். அத்தனைக்கும் காரணம் என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய இங்கே நீங்கள் சில அந்த அன்பளிப்பாக கொடுக்கக்கூடியதோ இல்லை கடமை உணர்வு பூர்வமாக கொடுக்கக்கூடிய 1 ரூபாவோ 100 ரூபாவோ 1000 அவங்க குடும்பத்துக்கு போய் அதை சேர்த்துறாரு. நீங்கள் எத்தனை 100,000 கொடுத்தாலும் 2 கோடியே கொடுத்தாலும் அந்த பெண்ணுக்கு பறிப்போன தாண்டி பறிப்போனது தானே தவிர அதை கண்டிப்பாக ஈடு செய்ய முடியாது. ஆனால் அது ஏன் நடந்ததுன்றத சிந்திச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி மீடியா நம்ம கையில் இருக்குது அப்படின்றதுனால சுபாஷ் அண்ணன் மாதிரி இன்றைக்கி பத்திரிகையில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தால் டீ கடை வாசலில் ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும், அவன் என்ன செய்தி போகிறானோ அதுதான், மற்றது எதுவும் தெரியாது. நம்ம ஆளுங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, ஆனால் படித்தவன் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருந்தான். இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் மீடியா அதை பாருங்க, போராட்ட காலத்தில் இருந்து ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவை எதிர்த்து தமிழகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு முகிலன் தோல் ட்ரெயின் ஏற போனவரை காணும். நேற்று நைட்டு 2 மணிக்கு எக்மோ ஸ்டேஷனில் போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு நேற்று 4 மணிக்கு எக்மோ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி 4 நாளாக ஆகும் அவரை காணும். தமிழக அரசு அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, அவர் ரயில் ஏற போனார். அப்போ நீங்கள் சிஆர்பிஎஃப் தான் போய் கேட்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போய் கேட்கணும். ரயில் ஏற போனவர் வெளியில் வந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டினவுடனே இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிஜிபி வந்து பிரச்சனை பண்ணார் என்ன தெரியும் அப்படின்றத. இப்படியே மிகப்பெரிய ஒரு போராளி தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறான். அப்போ வந்து எந்த ஒரு போராட்ட காலத்தில் ஒரு போராளி வெளியில் வந்து போராடுவான்? நாளைக்கு அவருக்கும் அதுதான், சத்யா சாருக்கும் அதுதான், கல்பனா மேடம்க்கு அதுதான், ஜலீலுக்கும் அதுதான்.
பத்திரிகையாளராக இருக்கிறதுனால மிகப்பெரிய எவ்வளோ மிரட்டல்கள்லாம் இருந்திருக்கும் சுபாஷ் அண்ணனுக்கு இல்லாமலாம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி களத்தில் வந்து போராட்டத்தில் நிறைய பேருக்கு போராட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் அவருக்கு பேசுவாங்க அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளர்களுக்கும் போராளிகளுக்கும் தெரியும். இதை வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்றதை மட்டும் பார்க்காம ஏன் நடந்தது, இது எதுக்காக நடந்தது, யாருக்காக நடந்திருக்குதுன்றதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா நிச்சயமாக நீங்கள் அளிக்க போகிற ஒவ்வொரு வாக்குமே நாளைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். நான் யாருக்காகவும் ஓட்டு கேட்டு வரல, சிந்தித்து செயல்படுங்க. இது ஒரு போலியாக படு பயங்கரமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுபாடுகிற செயல். மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு செயல் நடந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்மளை மாதிரி ஆட்கள் இந்த போராட்டம், அதாவது வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஸ்டேட்டஸ் லைக் போட்டு கமெண்ட் போடாமல் இந்த மாதிரி வந்து உணர்வுபூர்வமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாராலையும் மட்டும்தான் தடுக்க முடியும். சினிமா துறையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நண்பர்களும் இங்கே இருக்கீங்க, வழக்கறிஞர்களாகவும் இருக்கீங்க, பத்திரிகையாளர்களாகவும் இருக்கீங்க, என்ன மாதிரி நிறைய போராளிகளும் இருக்கீங்க, சிலர் கட்சியிலையும் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய கருத்து எல்லா இடத்துலையுமே ஓங்கி ஒழிக்கணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த மாதிரி நன்றி கூறுகிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே வந்து கூட ரொம்ப வந்து நம்ம எத்தனை பண்ணுறது வந்து விளையாட்டு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு இப்போ நம்மளும் வந்து நாளைக்கு இறங்கி எல்லாம் செய்யணுன்ட்டு ஒரு எண்ணங்கள் வரணும் வாங்கிட்டேன். உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வந்துருக்கு. எல்லாருக்குமே நம்ம வந்து மௌனாஞ்சலி வச்சு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ஹீரோ ஹீரோன்னு சொல்கிறோம், சினிமாவில் ஹீரோ சொல்கிறோம், ரஜினிகாந்த் ஹீரோ சொல்கிறோம், எல்லாரையும் ஹீரோ சொல்கிறோம். அவங்கெல்லாம் ஹீரோவே இல்லை. ஹீரோன்றது இந்த வீரம் அடைஞ்ச தியாகிகள், அவங்க தான் ஹீரோ. அவங்களுக்கு ஒரு நம்ம கட் அவுட் கூட வைக்க மாட்டேன்றோம். ஏன்னா ரஜினிகாந்துக்கு வைக்கிற கட் அவுட் அவங்களும் வைக்க மாட்டேன்றோம். அவங்க வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிசையில் ஏழ்மையாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்துருக்கேன் வாட்ஸ்அப்பில். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளால உதவி செய்யணும். மாலை வணக்கம். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் உயிர்பலியான நமது இந்திய இராணுவ படையின் துணை பிரிவான சிஆர்பிஎஃப் என்கிற மத்திய பாதுகாப்பு படை பிரிவில் இருந்த 44 பேர் உயிர்பலியாகியுள்ளனர். இவர்களுடைய தியாகம் நம் இந்திய தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு இவருடைய இழப்பை ஈடுபடுத்த முடியாத ஒரு கட்டத்தில் நாம் அனைவரும் அவர்களுக்காக அஞ்சலி செலுத்துகின்றோம். காஷ்மீர் பற்றி யார் யாருக்கு தெரியும் சார், உங்களை கை தூக்க முடியுமா? காஷ்மீர் போயிருக்கீங்களா? போயிட்டு காஷ்மீர் அதை இருக்காரு சார், டைரக்டர் சார் இருக்கார். அங்கே 0.0.1 தெரியுமா உங்களுக்கு? சுவாசிக்க காற்று இருக்காது. நம்ம இங்கே சாப்பிட்றோம், இங்கே நல்லா ஜாலியாக இருக்கிறோம், வீட்டில் போகிறோம், டிவி பார்க்குறோம், ஜாலியாக இருக்கிறோம். நாங்கள் அதெல்லாம் கிடையாது. அவங்கக்கிட்ட நம்மளுக்காக போராடி அந்த ஆப்போசிட்டில் வந்து மறைஞ்சி மறைஞ்சி அவங்க உணவு இல்லாமல் தன்னை வரத்துக்கு தான் அங்கே இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி இழப்பை வந்து நம்ம ஒரு இப்போ செய்கிறதில்ல, எப்பவுமே நம்ம செய்யணும். எல்லா விஷயத்துக்கும் இவங்க நம்ம தான், இவங்க தான் முதல் நம்மளை காப்பாற்றுறது. நம்ம வீடாக தெருவில் சண்டை பண்ணி எட்டி பார்க்க மாட்டோம், நம்ம பாட்டு மடியில் போயிட்டே இருப்போம். நம்மளுக்காக அந்த மலை மேலே காற்று இல்லாமல் அந்த குளிரில் தன்னை வறுத்துக்கிட்டு நம்மளுக்காக தான் பாடுபடுறாங்க. அந்த இடத்துல நானும் போனேன், நான் என்சிசியில் இருந்தேன். இங்கே வந்து 81 நான் வந்து அங்கே கன் ஃபயரில் வந்து தமிழ்நாட்டில் செகண்ட் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. 18 அங்கே இருந்தேன் ரிஷிகேஷில் டோடிடாலில் இருந்தேன், ஜான்சியில் இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது, சின்ன வயசு எனக்கு. அங்கே போன பிறகு தான் தெரியும், ஒரு பையனுக்கு வந்து சுவாசிக்க முடியல, அவனுக்கு காற்றே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான். பிராமின் ஒரு பையன், அவனுக்கு ஒரு குடுவையில் நெருப்பு போட்டு அவன் தொப்புள்ள வச்சு அந்த பாடி ஹீட் பண்ணாங்க. ஹீட் பண்ணி ரம்மை வந்து அவன் கை காலெலாம் தேய்ச்சாங்க. அந்த லிக்விடில் வந்து ஹாட் வாட்டர் போட்டு அவனை கொடுத்து உள்ளு கொடுத்தாங்க. அப்போ தான் அவன் மயமோடி அந்த மூச்சே அவனுக்கு கிணறு வெளியே வந்து. அதே மாதிரி அவங்க போனால் சாப்பிட்ட பிறகு நம்மளால் ஃப்ரீயாக போகிறோம், மாலையில் ஃப்ரீயாகிறோம், ஈவினிங் ஃப்ரீ. அங்கே வந்து ஒரு வேளையும் நம்மளால் மலகழிக்க முடியாது. அப்படி போனாலும் அந்த கழுவுறதுக்கு போனால் கூட ஒரு கொம்பு எடுத்து உடச்சி அதை பனி கட்டி நிற்கி அந்த க்ளவுஸ்லாம் அவுத்துட்டு அதை தான் வாஷ் பண்ண முடியும். அது கை உள்ளப்பட்டாலும் விரைச்சிக்கும். அதுமாதிரி நாங்கள் அனுபவிச்சோம். நான் போயிருந்தேன், 18 தங்கியிருந்தோம் அங்கே ரிஷிகேஷில். இன்றைக்கி நாங்கள் சாமியாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேடம். எதுக்குனா அங்கே வந்து ரிஷிகேஷ் வந்து மேலே நிற்பாங்க, கொத்தக்காலில் கையை வச்சுருந்து நிற்பாங்க. எங்களை கேம்பில் சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் அவங்களை திரும்பி பார்க்கக்கூடாது, அவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது, எதுவும் கழுத்துக்கு எதுவும் எரிக்கக்கூடாதுமாங்க. நாங்கள் மனசு சும்மா இருக்காது, அதில் பார்த்துட்டு போயிடுவோம். கொஞ்சம் தூரம் திரும்பி பார்த்து அந்த உருவம் இருக்காது. எங்களுக்கே ஆச்சரியம், இது உண்மையா இல்லையா அப்படின்னு. அப்போ நாங்கள் விளையாட்டு பசங்கள், எங்களுக்கு அப்போ அந்த அனுபவம் கிடையாது. அதை போக 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 அதை உணர்ன பிறகு தான் நானே அந்த சிவனோட நான் பக்கா கிறிஸ்டின்.
அவர் கிறிஸ்டின் பையன் இருந்தாலும் அந்த சிவன் பக்தினாய் அங்கே போனேன். அதே மாதிரி 21 இதில் ராமேஸ்வரத்தில் போய் குளித்தேன். அதை எப்படி அந்த இந்து மதத்தை இப்படி தெரிஞ்சுங்கன்னா ஃபுல்லாக ஆராய்ச்சி நான் கொஞ்சம் சித்திரங்கள்லாம் கொஞ்சம் அவங்களாம் கொஞ்சம் படையிருந்தால எனக்கு ரொம்ப ஐக்கியமான. ஆனால் இப்போனா இவங்களை பற்றி வருத்தப்படுறேன். இன்றைக்கி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மிலிட்ரி மேனும் அந்த இடத்துக்கு போனால் சிவன்கிட்ட போயிட்டு வந்த மாதிரி நம்ம அவங்களை சாமியாக நினைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இறந்தது வந்து ஒரே இழப்பு. ஆனால் ஒரு ஒரு மிலிட்ரி மேனும் ஒரு வீட்டில் இருந்து போகிறது வந்து கடவுள்கிட்ட போகிற மாதிரி அங்கே போய் அவங்க பக்கத்தில் இருந்து அவங்களோட அந்த சுவாசிக்கிறது எல்லாமே அந்த சிவனோட இது அவங்களுக்கு வைப்ரேஷன் ஆகி அவங்க வந்து இங்கே வந்து மறுபடியும் வயசான கூட சரி இன்றைக்கி சில பேர் இருக்காங்களா அவங்கள நம்ம வந்து உதவி பண்ணணும். அவங்க வந்து செக்யூரிட்டியாக இருக்காங்க சில பேர். நன்றி. நமது நேரர்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்த வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவம் படித்தவங்களுக்கு தெரியும் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கு, எல்லா உறுப்புகளுக்கும் உபயோகப்படும் இரண்டை தவிர, ஒன்று இதயம், இரண்டாவது வந்து குருதி இரத்தம். இந்த இரண்டுக்கு மட்டும் ஓய்வு விட மாட்டோம், எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு சில நிமிடங்கள் ஓய்வு இருக்குது. ஒவ்வொரு குறிப்பிட்ட எந்த நேரத்தில் வேலை செய்யணும் இருக்கு. நம்மளுடைய ஆணுகர்கள் வந்து இதயமும் குருதியும் போன்றவர்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வந்து அவருடைய உழைப்புகள் மட்டும் இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு இதுவும் வந்து உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய அந்த உழைப்பு தான் நம்மளை வந்து பாதுகாக்கிறது. கண்ணுக்கு தெரியாமல் அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி செய்கிறாங்க, என்ன செய்கிறான்னு தெரியாது, சாப்பிட்டாங்களா பட்டுறாங்களா என்னன்னு தெரியாது. இதயமும் குருதியும் போன்ற வியாதிகள் உயிர்நீத்ததற்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள். கண்ணீரஞ்சலம் கண்ணீரஞ்சலி செலுத்த வகையில் இந்த தினம் மக்கள் இயக்கம் ஏற்பாடு செய்ததற்கு கணக்கு மாலை வணக்கம். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி என்னை அழைத்து உங்களுக்கு நான் சத்யகுமார் சார் போகிறோம் சுமதி வழங்குகிறார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இயக்கம் செயல்பட சிறுவர்கள் மக்கள் இயக்கம் மகளிர் உரிமை கழகம் சார்பாக இப்படி பல நிறைய நிகழ்ச்சிகளை பண்ணணும். அதுக்கு எங்களுடைய இன்டர்நேஷனல் பீப்புள்ஸ் ரைட்ஸ் கமிட்டி சார்பாக நான் வாழ்த்துக்கிறேன். பண் போர்க்களை ஓசை ரசிப்பவர்கள் கால் சலங்கையின் ஓசை ரசிப்பாரா? பண் போர்க்கள ஓசை ரசிப்பவர்கள் கால் சலங்கையின் ஓசை ரசிப்பாரா? கால் சலங்கையின் ஓசை ரசிப்பவர்கள் அதன் உள்மணி படும் துயர் அறிவாரா? போர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இசை பத்தி தெரியாது, சங்கீதம் பத்தி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, எந்த விதமான சுகசத்தையும் அவங்க நினைக்க மாட்டாங்க. அதனுடைய விஷயங்கள் வேற. ஆனா அப்படியே ஒரு காலனுடைய சலங்கையே ரசிச்சா கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மணி படுற துயரத்தை வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்கிறது தான் பாரசீகத்தினுடைய மிக புகழ்பெற்ற வரி. அந்த உள்ள இருக்கக்கூடிய மணிகள் படம் துயரத்து அறியாதரோ அப்படின்னு சொல்றது எதுன்னு சொன்னா, நமக்காக எல்லையில போய் பாடுபடுறவங்க அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க மனைவி குடும்பத்தார்களை பற்றி நினைக்கிறது இல்லைங்கிறது தான் அந்த விஷயம். இது பல தியாகங்கள் தாண்டி தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த சூழலில் நம்மளுடைய இதுக்கு பிறகுக்கூடிய இராணுவ ஆளுநர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் பாதுகாக்கப்பட்டால் தான் நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம் பாதுகாக்கப்பட்டால் தான் அந்த சமூகத்தை நாம் பாதுகாக்க முடியும். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க சமூக சிந்தனையோட இது போன்ற ஆபத்தான விஷயங்களை நாம் அறிவுபூர்வமாக யோசித்து இதற்கான தீர்வுகளை நாம் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தின உரிமை குழுக்கும் கல்பனா மேடம் சத்யா சார் எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றி கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம். விஷயத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தவறு எங்கே நடந்திருக்குன்னா வெளியில் கிடையாது, உள்ளுக்குள்ள தான் நடந்திருக்கு. நம்ம கிட்ட தான் தவறு நடந்திருக்கு. அந்த தவறு செய்பவர்களை நம்ம வந்து தட்டி கேட்டால் மட்டும்தான் இன்னொரு வாட்டி அடுத்தவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். நமக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு சரி பரவாயில்ல இது இந்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக நம்ம செய்கிறோம். இந்த விஷயம் நம்ம செய்யறது நம்மளோட ஆத்ம திருப்தி. நம்ம கூட பிறக்காத ஒரு சகோதரர்களா அவங்களுக்காக நம்ம ஒரு கண்ணீர் அஞ்சல் செலுத்துறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், சார் சொன்னாங்க பாதுகாப்புத்துறை மினிஸ்டர் வந்து இன்னும் இது வரைக்கும் வந்து இந்தியாவிலே இல்லை வெளியூர்ல இருக்காங்க. அப்பனா இதனுடைய பின்னணி என்ன நல்லா நம்ம வந்து ஒரு சிந்திச்சு பார்க்கணும். இப்போ தட்டி கேட்கறவங்களுக்குலாம் இதை கதின்னு சொன்னா நாளைக்கு யார் தட்டி கேட்க வருவா? நாளைக்கு இப்ப நம்ம இந்த விஷயத்த பார்த்தா நம்ம கூட ஏதாவது விஷயம் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு பெத்த தாய் வந்து ஒரு மிலிட்ரி ஒரு நம்ம நாட்டை பாதுகாப்புக்கு வந்து அனுப்புறாங்கன்னு சொன்னா அவங்க தெரிஞ்சுதான் அனுப்புறாங்க. எந்த நேரத்திலையும் தன் மரணுக்கோ இல்ல கணவனுக்கோ மரணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அனுப்புறாங்க தவிர தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த மரணம் எப்படி இருக்கும்? வீர மரணமாக இருக்கும், நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கான மரணமா இருக்கும். ஆனா இன்றைய மரணம் அது வந்து வந்து இது வீர மரணமே கிடையாது. நம்மள வந்து ஏற்படுத்திக்கிட்டோம். நம்மளுடைய அந்த சகோதரருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை நிமித்தமாக வீர மரணம் சொல்றோம். இது அகால மரணம்.
இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து நம்ம மனசுல வந்து உள்ள வந்து உணர்வுபூர்வமா கம்பல்சரி இது வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒருவளுக்கு அகால மரணம். அப்போ ஒரு சாதாரண இந்த கோயம்பேடுல இங்க இருக்கிற பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்ல இருந்து குடிச்சுட்டு வந்து பக்கம் தாண்டத்துக்குள்ள 108 போலீஸ் வந்து அவங்கள வாய ஊதி அவங்களை வந்து கரெக்டா கேஷ் பண்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் நடக்கும் போது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா, இல்ல திட்டமிட்டு வேணும்னே வந்து அவங்க அந்த விஷயத்த வந்து இப்படி நடக்கணுன்றதுக்காக இதை செயல்பட்டாரலாம். நிச்சயமாக நான் சொல்றேன், இதை சார் நல்லா சிந்தித்து பார்த்து, தம்பி சொன்னாங்க, ஜெயில் சொன்னாங்க, இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய உரிமை ஓட்டு போடணும்னு சொல்றது வந்து நம்மளுடைய உரிமை. ஆனா இன்னைக்கு பார்த்து பார்த்து முக்கால் வாசி இன்னைக்கு ஊடகங்களும் பத்திரிகையாளர்கள் நினைத்தால் இதனுடைய நாட்டுடைய தலையெழுத்தை கண்டிப்பாக மாற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் அந்த பத்திரிகை சங்க தலைவருக்கு நான் வந்து இதை தெரியப்படுத்திக்கிறேன். நிச்சயமாக வந்து இதை வந்து மூன்றாவது ஒரு தூண் சொல்றாங்க பத்திரிகையை, அந்த பத்திரிகையாளருக்கு நீங்க தயவு செய்து ஒரு நல்ல விஷயத்த வெறும் ஆடம்பரம் பணத்துக்காக மட்டுமே பத்திரிகை துறை இல்லாம ஊடகங்கள் வந்து கம்பல்சரி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நிகழ்வுகளாம் பெருசா கள்ளக்காதல் இங்கே ஏமாத்திக்கலாம் அங்கே அவங்க இதெல்லாம் மட்டும் பெருசு பெருசா நம்ம வந்து எக்ஸாபிஷன் பண்ணி இன்னைக்கு ஊடகங்களை காட்டுறோம். இவ்வளவு பெரிய விஷயத்த எல்லா ஊடகங்களையும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒளிபரப்பி அவங்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு வந்துட்டு அதனுடைய தெளிவான ஒரு விஷயத்த கருத்தை வந்து ஊடகங்கள் பத்திரிகை துறையால் மட்டும்தான் இந்த பெரிய லெவலில் சாதிக்க முடியும். ஏற்கனவே சார் சொன்னாங்க, திரைத்துறையில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறீங்க, திரைத்துறையை சார்ந்து அவங்களுக்கு ஒவ்வொரு இப்போ நம்ம இது வந்து ஒரு முக்கியமான தலைவர்கள் தான் இங்கே உட்காந்துருக்கீங்க நம்ம அமைப்பில். இன்னைக்கு 68 இங்கே ஆஜராயிருக்கீங்க, முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் தான் இங்கே கூடியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாலும் கீழே ஒவ்வொரு மாவட்டத்தில் 1000 2000 மேலே வந்து நிர்வாகி இருக்கீங்க. நீங்கள் இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு கேண்டல் ஏற்றி அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துங்க. நீங்கள் போய் சொன்னால் மட்டும்தான் அடித்தள மக்களுக்கு இதெல்லாம் புரியும். ஏன்னா வந்து இன்றைக்கி அரசியல் நிலைமை அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து சாதாரணமே தெரியும், ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கே வந்து அவங்க பேரில் வந்து ஒரு குண்டாஸ் போட்டு தேவையில்லாத ஒரு வழக்கு போட்டு, ஏன்னா போராட்ட காலத்தில் போட நின்னாதானே நீ போராடுவேன், ஒன்று போய் உள்ளே போட்டாக்க நீ எங்கே போராட முடியும். சார்வு தெரியும் எனக்கு எவ்வளவோ ஒரு வழக்குகளை எனக்கு சந்திச்சுட்டு ஜடலெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எதற்காக நான் அதை சொல்கிறேன்னு சொன்னால், தயவு செய்து சிந்தித்து பார்த்து இந்த நிகழ்வு திட்டமிட்ட ஒரு நிகழ்வு, நம்மளா நம்ம கண்ணை குத்திக்கிட்ட ஒரு கதை தான், நம்மளா போன வாட்டி நம்ம வந்து சிந்தித்து பார்க்காம செயல்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. மேலும் இப்போ ஒவ்வொரு இப்போ இந்த இன்னைக்கு இந்த 42 இறந்துட்டாங்க, அடுத்தது எந்த ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை நீ போ தைரியமா நீ போருக்கு போன்னு சொல்லி அனுப்புவாங்க? சிந்திச்சு பாருங்க, அது வாழ்ற காலங்கள். நான் வந்து இப்போ நம்ம ஒரு போர் வருது அப்படின்னு சொன்னா நாட்டை எதிர்த்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயம் செஞ்சோம்னா அது வந்து நம்மளுக்கு பெருமை. ஆனா அதை காப்பாற்றுறவங்களே இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்கன்னா அவங்களே அழிச்சு அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால நீங்கள் தயவு செய்து திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிறது அழகாக எடுத்து பேசுனாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது 4 பேர் தான் இருப்பாங்க ஸ்டேஜில், அந்த 4 பேருக்கு ஒரு லீடர் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க. அப்படி உருவாக்கப்பட்டதான் 40 பேர் 40 பேர் 40 பேர் 40,000 பேர் 40 லட்சம் சொல்லிட்டு மக்கள் வந்து ஒன்று சேர்ந்தாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு லட்சத்துக்கு சமானம் உள்ளவங்க தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்தை விழிப்புணர்வை நம்மக்கிட்ட நம்மளை சார்ந்தவங்ககிட்ட நீங்கள் எடுத்து கொண்டு போய் உரைக்கணும். இதை எப்படி என்னால் வந்து இது இதனுடைய ஈடுகை வந்து சொல்லவே முடியல, எப்படி சொன்னாலும் இதை சரி கட்ட முடியாது. நம்ம எல்லாருக்கும் மனசு அப்படி ஆழமாக பதிஞ்சிருக்கு. தயவு செய்து உங்களால் முடிந்தது ஒரு 10 பகிர்ந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க இது விஷயம் எப்படி நடந்திருக்குன்னு. இந்தியா நம்ம வந்து தட்டி கேட்டால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். ஒரு நம்மளுடைய வீரர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் சிரியா நாட்டில் இருந்தவங்களுக்கு நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு பண்ணோம். போன வாட்டி சிரியா நாட்டில் அந்த நடந்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம வந்து இங்கே அஞ்சலி செலுத்தணும். அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்களுடைய அமைப்பு சார்பாக மனமான்ற இரு கைகூப்பி மணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தயவு செய்து தங்களால் முடிந்தவரை இவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க தெளிவாடுவாங்க. சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பணம் காசுன்ற ஒரு விஷயம் வந்து 2வது பட்சம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது அந்த குடும்பத்துக்கு ஈடாகாது. நம்ம செய்ய வேண்டியது அடுத்தது இந்த நிகழ்வு நடக்காமல் இருக்க நம்ம நாட்டுக்குள்ள காலை வைக்கிறாங்க. ஒரு தலை நாடுக்கு போக வேண்டாம், இருக்கிற நம்மளுக்கு ஆடுற தட்டை காக்கிற நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் இதை தட்டி கேட்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கு. நன்றி கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.